அந்த வணக்கம் சப்சபுரன். இன்னைக்கு நம்ம வந்து வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி ஒரு 10 பேருக்கு சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். நம்ம கல்யாண ஸ்டைலில் தான் பண்ணுறோம். சாம்பாரில் ஏற்கனவே 4 வீடியோ போட்டிருக்கோம். 100 பேர் மேலே பண்ணுற மாதிரி டிஃபன் சாம்பார். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கல்யாண வீட்டு சாம்பார் ஒரு ரெசிபி 2 வருஷத்துக்கு முன்னே அப்லோட் பண்ணோம். அது கிட்டத்தட்ட 57,000 பேருக்கு மேலே இன்னொரு 1000 பார்த்தாச்சு. இது என்ன, நம்ம இந்த வீடியோ எடுக்கிற டேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து 12ஆம் தேதி 9ஆம் மாதம் இந்த 2024 இன்றைக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற இன்னொரு இதில் வந்து இவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க. நிறைய பேர் வந்து அடிக்கடி வந்து கேட்பாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, சிம்பிளாக பண்ணுற மாதிரி சாப்பாடு ரசித்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு. நிறைய நாள் நம்ம பேசப்பட்டோம், ஒர்க்குகள் பிஸியாக இருக்கிறனால வந்து அது கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இன்றைக்கு தான் அது வந்து கரெக்டாக அதுக்குள்ளே டைம் அமைஞ்சிருக்கு. அதனால நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், என்னென்ன வெஜிடபிள் போடுறோம், எப்படி போடுறோம். நம்ம இது குறிப்பாக கம்மியாக பண்ணுறனால நம்ம கல்யாண வீடுகளெல்லாம் வந்து பல்காக பண்ணும் போது ஒரு பெரிய வட்டையிலே வந்து பருப்பை வேக வச்சு அந்த மாதிரி தான் பண்ணும். இது கம்மியாக பண்ணுறதுனால நம்ம வந்து குவான்டிட்டி கம்மி ஆக ஆக வேகிறதுக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தியாகும். பருப்பு வந்து ஒரு 80-90% வந்ததுக்கப்புறம் தான் நம்ம காய்கறிலாம் போடணும். நம்ம கம்மியாக பண்ணாலும் அரைகுறை பண்ணியாச்சுன்னா அந்த ஸ்டைலும் கரெக்டாக இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால என்ன நினச்சுன்னா, நம்ம வந்து இந்த கொஞ்சம் பருப்பு எடுக்கிறனால என்னென்னா குக்கரில் வந்து பருப்பு வந்து ஒரு 80% வரை வேக வைக்கிறோம். ஒரு 2 விசில் வச்சா போதும். அப்போ அது ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் ஒரு 1/2 hour முடிச்சிடலாம். இல்லாட்டி நம்ம வந்து பருப்பு வேகிறது 1 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அதில் வந்து சின்ன வெங்காயம் போடுவோம், வெள்ளை மிளகு மனத்து வேண்டி போடுவோம், அதான் சாம்பார் மிளகு அப்படி சொல்லுவோம். அது கொதிச்சதுக்கப்புறம் காய்களை போடுவோம், மசாலா போட்டு, அது ஒரு லாங் ப்ராசஸ்ஸு. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்க நம்ம காய்கள் குழஞ்சி போகக்கூடாது. அதை அதே டைமில் வந்து வேகணும். நாங்கள் ரீசெண்டாக கூட ஒரு ஆர்டர் பண்ண டைமில் கொடுத்தேன், கேட்டாங்க சாம்பார் நீங்கள் பண்ணுறது பக்குவம் நல்லா இருக்குது, ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஆளுக்கு நம்ம ரைஸில் விடுறது எடுத்தாலே வந்து 3-4 காய்கள்லாம் தான் வருது அப்படின்லாம் வந்து அவங்க நல்லா பாராட்டினாங்க. அதே மாதிரி என்னென்னா அந்த பக்குவம் வந்து ரொம்ப முக்கியம். காய்கள் விரவி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும். அப்போ அதுக்கு வந்து நம்ம குக்கரில் ஃபஸ்ட்டு வந்து வேக வைக்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து 10 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவு பருப்பு போதும். நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைல் அப்படிங்கிற டைமில் இருந்து அதை நம்ம கம்பேர் பண்ணால் 100 கிராமே போதும். கல்யாண வீட்டில் வந்து நம்ம 3-4 கறிகள் வச்சுருக்கோம். அப்போ அந்த கேல்குலேஷன் கொஞ்சம் மாறும். நம்ம வீடுகளில் வந்து வெறும் சாம்பார், அதுக்கு கூட சைடு ஏதாவது ஒரு பொரியலோ இல்லை ஏதாவது ஒரு மீனோ அப்படி ஏதாவது வச்சு தான் சாப்பிடுவோம். அப்போ ஒரு கறி தான். அப்போ ஒரு கறி அப்படிங்கிற டைமில் நீங்கள் 10 பேர் ஒரு 200 கிராம் பருப்பு எடுத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். வெஜிடபிள்ஸ் அளவு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரி, இப்போ நம்ம எக்ஸாக்ட்லி வந்து எத்தனை கிராம் தான் அப்படின்னு கிடையாது. நம்ம 8 சைஸ் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் சாம்பார் பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் வீடுகளில் பண்ணுற டைமில் வந்து ஏதாவது ஒன்று கூடி ஒன்று குறைஞ்சி அப்படி இருந்தால் கூட தப்பு கிடையாது. ஆனால் வந்து காய்கள் எல்லா காய்களுமே இருக்கணும், அதான் பெஸ்ட்டு. அப்போ தான் நம்ம வந்து சாப்பிட்ற டைமில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்தால் வந்து காய்களாக வரும். இப்போ வந்து குக்கரை ரெடியாக வச்சுருக்கிறோம். பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். மூழ்க கூடிய அளவில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 மில்லி போல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அப்போ கொஞ்சம் நல்லா ஈஸியாக சாப்பிட்டாகும், அடியும் பிடிக்காது. அப்படியே மூடி வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். 2 விசில் போதும். நம்ம 80% விசில் நல்லா மேஷ் ஆகணும்னா 3 விசில். நம்ம 2 விசில் வந்து 80% பக்கத்தில் நல்லா வந்து வந்துடும். அடுப்பை பற்ற வச்சுட்டு அப்படியே காய்களை நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் 2 விசில் வேக வச்சுட்டு 80% பக்கத்தில் வந்து அந்த பருப்பை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வட்டையில் வந்து மாற்றிக்கிறேன். இனி வந்து நம்ம ஓப்பன் பாட்டில் தான் வந்து குக் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து அப்படியே துவாலிச்சு வச்சுருக்கிறேன். 5 வெள்ளை மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுகளை போட்டு ஒரு கொதி கொதிக்க விடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெஜிடபிளை நல்லா வாஷ் பண்ணி போகிறேன். இது பருப்பு பாருங்கள், கொஞ்சம் திருதிருன்னு அப்படி இருக்குது, ரொம்ப குழஞ்சி போகலை. அதே டைமில் வந்து வேகாமலும் இல்லை. இனி அப்போ நம்ம இந்த காய்கள் எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் வேக வைக்கிற டைமில் வந்து பருப்பு 100% வெந்து வந்துடும். இதுதான் பக்குவம். இப்போ காய்களை எல்லாமே கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறோம். 8 சைஸ் காய்களும் இருக்குது. முருங்கைக்காய் இருக்குது, அவரைக்காய், கேரட்டு, புடலங்காய், கத்தரிக்காய், வெண்டைக்காய் நம்ம வந்து வாஷ் பண்ணி கடைசியில் தான் போடுறோம். கேரட்டு, சேம்பு கிழங்கு எல்லாமே இருக்குது. நம்ம கட்டிங் சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இது வந்து கட்டம் கட்டமாக தான் கட் பண்ணுறோம். நம்ம கம்மியாக பண்ணுறதுனால அளவை மட்டும் கொஞ்சம் சிறதாக்கியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ வந்து அழகாக வந்து கொதிச்சு வருது பாருங்கள். நம்ம பருப்பு, அதில் போட்ட சின்ன வெங்காயம், அப்படியே வந்து அந்த மிளகெல்லாம் சேர்ந்து கொதிச்சு வருது. இப்போ இந்த காய்களை நல்லா வாஷ் பண்ணி அப்படியே வந்து இந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம்.
ஒரு காவடியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூணு பொருட்கள் சேர்க்க போகிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை லைட்டாக ஒரு ஒரு கிராம் இல்லை ஒரு ரெண்டு கிராம் அளவில் மஞ்சள் பொடி, அப்படியே வந்து ஒரு ரெண்டு கிராம் அளவில் பெருங்காயம் இவ்வளோ சேர்க்க போகிறோம். மஞ்சள் பொடி பாருங்கள் வந்து ஒரு டீஸ்பூனில் வந்து லைட்டாக ஒரு ஓரத்தில் இருக்குது, ஒரு கிராம் இல்லை ரெண்டு கிராம் ரஃபாக சேர்த்தா போதும். அது தூவிக்கணும் எல்லா இடத்துல போடுறோம். கருவேப்பிலை ஒரு கொத்து, அப்புறம் தாளி போடுற டைமில் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். அப்படி வந்து பெருங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு ஒன்று ரெண்டு கிராம் அளவில் பெருங்காயம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும், ஆனால் ஜாஸ்தி ஆகக்கூடாது. சேர்க்காமல் இருந்தாலும் நல்லா இருக்காது, ஜாஸ்தி ஆனாலும் ஒரு கசப்பு தன்மை வழி வரும். அதனால ஒரு மனத்துக்கு வேண்டும் இந்த பெருங்காயம் சேர்க்குறேன். இந்த காய்கள் ஒரு 20% போல் வந்து வரதுவரை ஒரு 5 இல்லை ஒரு 6 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து கட்டம் கட்டமாக தான் கட் பண்ணி சேர்க்க போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். அந்த காய்கள் ஒரு 50% பக்கம் வந்து வர டைமில் நம்ம கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கணும். அப்போ வந்து உப்பு காய்கறி உள்ள நல்லா பிடிச்சி வரும். நம்ம கடைசியில் உப்பு சேர்த்தோம்னாச்சா நம்ம கொஞ்சம் அதை ஆறு சாப்பிட்ற டைமில் உப்பு இல்லாத போல இருக்கும். அந்த சாம்பாருக்கு நம்ம குறிப்பாக மனசில் வச்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் வந்து கொஞ்சம் காய்கள் எல்லாம் ஒரு அரைவாக்கட் ஆகி வர டைமில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா உப்பு எல்லாம் நல்லா பிடிக்கும். மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் மசாலா உப்பு கேல்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து உப்பு சேர்த்துன்னு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 80% வெந்து வர டைமில் வந்து வெண்டைக்காய் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் மசாலா எல்லாம் சேர்க்கணும். அப்போ மசாலா பச்சை வாசனை எல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் அந்த டைமில் வெண்டைக்காயம் வெந்து வந்துடும். வெண்டைக்காய் நம்ம ஆரம்பத்திலே போட்டோம்னா வெண்டைக்காய் வந்து நல்ல குழு குழுன்னு உடஞ்சி போயிருக்கும். வெண்டைக்காய் இருக்கிறது தெரியாது, அப்புறம் திக்னஸ் வந்து ரொம்ப வளவலன்னு இருக்குது. அதனால என்ன அந்த பக்குவம் கரெக்டாக இருக்கணும். அதான் என்னென்ன எப்பப்போ சேர்க்கணுங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக சேர்க்கணும். நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆக அதை கடைசி வரை நீங்கள் வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ பாருங்கள் காய்கள் போட்டதுக்கப்புறம் கொதிச்சு வருது. நம்ம இப்போ மூணு பொருட்கள் போட்டோம். இடைக்கடை இந்த மாதிரி கிண்டு விட்டுக்கணும், இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப லூஸாகிட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காட்டும் இருக்கக்கூடாது. பருப்புலேயே அப்படியே வந்து காய்கள் வந்து வரட்டு. இப்போ பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வருது. நம்ம காய்கள் கட்டிங் சைஸு நம்ம அந்த அளவு வந்து நம்ம கட்டுற கட்டிங் பண்ணுற ஸ்டைல் வந்து கியூப் கியூபாக தான் கட் பண்ணிடுறேன். அதே டைமில் வந்து சைஸு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிறதுனால சீக்கிரமாக வந்து வந்துடும். இடைக்கடை இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். நம்ம வந்து எப்போ வந்து பர்னரில் சிங்கிள் பர்னரில் பண்ணுற டைமில் இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கணும். ஒரு இடத்துல நல்ல அந்த சூடு வர சப்போ சைடுகள் வந்து சூடு கொஞ்சம் கம்மியாகும். அதனால் என்னென்னா இடைக்கடை இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். இன்னொரு 5 நிமிஷம் போகிறோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி உப்பு சேர்க்க போகிறோம். அப்புறம் வந்து மசாலா ரெடி பண்ணி வைக்கிறோம். மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ஒரு லைட்டாக ஒரு நெல்லிக்காயில் கொஞ்சமாக புளி எடுத்து நம்ம புளி லைட்டாக தான் சேர்க்கணும். அதில் வந்து மசாலா கரைச்சி வைக்க போகிறோம். நம்ம சொந்தமாக பொடிச்ச சாம்பார் பொடியில் கொஞ்சம் அதெல்லாம் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம். அப்புறம் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, ஜீரக பொடி இது லைட்டாக வந்து இது நம்ம சேர்த்ததை வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி கடைசியில் வந்து இந்த சாம்பாரில் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் கட்டம் கட்டமாக கட் பண்ணி வச்சுட்டு இது வந்து ஒரு பெரிய தக்காளி அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான கல் உப்பு சேர்க்குறேன். ஃபஸ்ட்டில் வந்து இது வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் வச்சு ரெண்டு தடவை போடுறேன். கிட்டத்தட்ட வந்து இது ஃபுல்லாக பார்த்தா ஒரு ஸ்பூன் வரும். நம்ம உப்பு எப்பவுமே நம்ம அந்த சாம்பார் ரெடி பண்ணி இறக்குற டைமில் வந்து ஒரு லைட்டாக நம்ம அந்த பிரியாணிகள்லாம் போடுற மாதிரி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5% போல் வந்து பிரியாணியில் நம்ம ரைஸ் போட முன்னாடி 10% ஒரு உப்பு ஜாஸ்தி மாதிரி ஃபீலிங் இருக்கிற அளவில் போடும். இது வந்து ஒரு 5%டாவது கொஞ்சம் ஜாஸ்தி போல் ஃபீல் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஆறு வர டைமில் வந்து இந்த மசாலா காயில் எல்லாம் நல்லா உப்பு பிடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். இது நம்ம வந்து ரைஸில் விட்டு சாப்பிட்ற நம்ம சாதா சாப்பாடு கூட சாப்பிட்ற மாதிரி பக்குவத்தில் தான் இந்த அப்படியே வந்து இந்த சாம்பார் பண்ணுறோம். அதனால உப்பு லைட்டாக நமக்கு வந்து ஜாஸ்தி போல் ஒரு ஃபீலிங் இருக்கணும். அந்த அளவில் போடணும். அப்போ நம்ம ரைஸில் விட்டு சாப்பிட்ற டைமில் கரெக்டாக இருக்கும். இதே இது நீங்கள் இந்த ஸ்டைலில் டிஃபனுக்கு எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னாச்சுன்னா உப்பு கரெக்டாக இருந்தால் போதும். டிஃபன் இப்போ நீங்கள் இட்லி தோசை அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுலேயும் உப்பு இருக்கும். அதனால உப்பு இதில் எக்ஸாக்ட்லி கரெக்டாக இருந்தால் போதும். நம்ம ரைஸ் அப்படிங்கிற டைமில் ரைஸில் உப்பு இருக்காது. அதனால என்னென்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கலாம். மசாலா ஏற்கனவே நான் சொன்ன அளவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். காய்களை வந்து வருது. இடையிட இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டு ஒரு 80% அப்படியே வந்த ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 வெண்டைக்காய் எடுத்து வாஷ் பண்ணி கட்டம் கட்டமாக கட் பண்ணி வச்சு அந்த வெண்டைக்காயை சேர்த்து அப்புறம் தான் நம்ம மசாலாவை அதில் கரைச்சி விட போகிறோம். பக்குவம் எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நல்லா திக்காய் வருது. இது மசாலா எல்லாம் போடுறப்போ கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் எல்லாம் போடுறனால கொஞ்சம் கூட கட்டியாகும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கிட்டாலும் நான் கடைசியில் உங்களுக்கு காட்டும் இதை மாதிரி பாருங்கள். ஒரு ஸ்பூன் எடுத்தாலே ஃபுல்லாக காயாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிட நல்லா இருக்கும், நல்ல ஆரோக்கியமாட்டோம். இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ஃபுட்டு பண்ணாலும் நம்ம ஆரோக்கியமாக பண்ணி நல்லா சாப்பிடணும். இப்போ நம்ம வெண்டைக்காயை தவிர்த்து ஃபஸ்ட்டு போட்ட அந்த யாழை சைஸ் காய்கள் அதாவது வந்து சின்ன வெங்காயம் அந்த வெள்ளை மிளகாய் அதை தள்ளி
ஏழு சைஸ் காய்களும் கிட்டத்தட்ட 80% பக்கத்தில் வந்துருக்கு. அந்த திக்னஸ் பார்க்குறீங்க, அந்த ஒரிஜினல் பச்சை கலரும் கொஞ்சம் மாறி இருக்குது. இதை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த டைமில் வெண்டைக்காய் அப்படியே சேர்த்து ஊராட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரெடியாக வச்சுருக்கலாம். மசாலாவை அப்படியே கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கு மாதிரி இருக்குது. அதனால என்னென்னா அந்த மசாலா இருந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி கொஞ்சமாட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லூஸ் பண்ணுறது இதுக்குன்னா நம்ம வெண்டைக்காயெலாம் போட்டுறதுனால இன்னும் கொஞ்சம் கூட கெட்டி ஆகும். வெண்டைக்காய் வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணக்குள்ள தன்மை உள்ளது. அதனால தான் கொஞ்சமாட்டு லூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த அளவு லூஸ் ஆகிருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட கெட்டி ஆகும்போது இது நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். காய்கள் எல்லாமே வந்து அப்படியே குழையாமல் இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த சாம்பார் ரெடி ஆகிரும். ஃபைனலாக தாளிப்பு போட போகிறோம். அப்படியே மசாலாவை நம்ம வந்து காரம் நம்ம வீடுகளில் பண்ணுற டைமில் வந்து நம்ம கல்யாண வீடு ஸ்டைலுன்னா 50 கிராம் தளவில் போடுவோம். இது 10 பேருக்குன்னா 10 கிராம் எக்ஸாக்ட்லி வரும். நீங்கள் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி போட்டால் கூட ஒன்றும் தப்பு கிடையாது. வீடுகள் வந்து சொல்கிற டைமில் மேக்ஸிமம் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றது. அதனால் அந்த காரங்க விஷயத்தில் மட்டும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த வாரம் வந்து மின்ன பின்னாட்டு ஒன்று சேர்த்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ வந்து பாருங்கள் நல்ல மசாலா இப்போ நம்ம ஊற்றி மரப்படியும் கொஞ்சம் லூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வருது. இது அப்படியே ரெடியான உடனே கீழே நம்ம இறக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலை தூவி தாளிப்பை போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். கப கபன்னு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிரும். இப்போ வந்து நம்ம அந்த காயத்தோட மனம் எல்லாம் சூப்பராக வருது. இப்போ கிட்டத்தட்ட இந்த சாம்பார் ரெடியாக போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தீயை வந்து நான் மீடியம் ஆக்கி வந்து இப்படி லைட்டாக கொதிக்க பாருங்கள். நல்லா கொதிச்சு இந்த அளவில் நான் வந்து ஒரு 2 நிமிஷம் போல் வைக்கிறேன். அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளாடி எல்லாத்துலேயும் வந்து மசாலா பிடிக்கும். நம்ம ரொம்ப அப்படியே கொதிச்சுட்டே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஜம்பாகி உள்ளே ரொம்ப மசாலா பிடிக்காது. அப்போ இப்படி ஒரு 2 நிமிஷம் விட்டுனா மசாலா உள்ளே பிடிக்கும். அதுக்கப்புறம் மல்லியில் தூவி அடுப்புலேருந்து கீழே இறக்கி தாளி போகிறேன். இங்கே பாருங்கள் வந்து காய்கள் நல்லா வந்து வருது. அதே டைமில் வந்து காய்கள் இருக்கிறது தெரியுது. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். காய்கள் வந்து குழஞ்சி போகக்கூடாது. அப்படி வந்து காய்கள் இருக்கிறது தெரியணும். நம்ம வந்து நல்ல விரைவி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ தான் அந்த ஃபுல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அதே டைமில் வந்து என்னென்னா காய்கள் நல்லா வெந்தும் வரணும். அப்படியே வந்து கொஞ்சம் மல்லியில் எடுத்து நல்லா கொஞ்சம் நீட்டு நீட்டாக தான் சாம்பார் கட் பண்ணணும். நம்ம வந்து கொஞ்சமாக பண்ணாலும் நிறைய பண்ணாலும் வந்து ப்ரொசீஜர் ஒன்று தான். அப்படி நீட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு மல்லியில் கொஞ்சம் செழிப்பாக இருக்கட்டு அப்படியே போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சு ஒரு மூடியை போட்டுட்டு அப்படியே நம்ம தாளிப்பு போட போகிறோம். தாளிப்பு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடாகிட்டு ஒரு 50 மில்லி அளவில் தேங்காய் எண்ணெய் சேர்க்க நம்ம தேங்காய் எண்ணெயில் அந்த தாளிப்பு போடுறோம். இன்னும் நல்லா சூடாகிட்டு வருது. இப்போ சாம்பாரில் வந்து கொஞ்சம் மட்டும் வந்து 4-5 இலை வந்து அப்படியே வந்து கருவேப்பிலை போட்டு வைக்கிறோம். அந்த கருவேப்பிலைக்கு மேலே தான் நம்ம வந்து தாளிப்பு போடுற டைமில் இன்னும் மனம் வந்து சூப்பராக இருக்குது. ஏற்கனவே வந்து உள்ளே கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். அது நல்லா வந்து அதோட மனம் எல்லாம் இப்போ தெரியுது. அந்தளவு நல்லா காய்க்கு கூட வந்து வந்துட்டு அப்படியே இந்த கருவேப்பிலை மேலே நம்ம தாளிப்பு போடுறோம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு ஒரு டீஸ்பூனில் இந்த அளவு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் கடுகு தாளி போடுறேன். கடுகு நல்லா வெடிச்சிருந்து பாருங்கள். தீயை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். இல்லாட்டி வந்து இந்த வத்தமல்லை போட்ட உடனே இது வந்து கருத்துறேன். கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 7 பீஸ் வந்து வத்தல் மிளகு தாளி போடுறேன். வத்தல் மிளகு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிட்டு பாருங்கள் வந்து கரிஞ்சு போகலை. இந்த டைமில் வந்து கொஞ்சம் ஒரு 2 கிராம் அளவில் இருக்கும். இந்த ஜீரகம் அப்படி தாளிப்பு போட்டு உடனே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி இல்லாட்டி ஜீரகம் வந்து கரிஞ்சு போதான் அப்படியே வந்து மூடி எடுத்துட்டு இந்த தாளிப்பில் இந்த கருவேப்பிலையோட சேர்த்து இந்த சாம்பாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு கலக்கரைக்கு விடுறோம் பாருங்கள் வந்து நான் சொன்னது மாத்திரையில் சொன்னது போல் கரெக்டாக செய்து காட்டியிருக்கிறேன். பக்கம் கரெக்டாக இருக்குது. அதே டைமில் வந்து காய்களும் குழஞ்சி போகலை, நல்லா வந்திருக்கு. தாளி போட்ட அப்புறம் வந்து அதுக்கு மனமும் அப்படி வந்து அது வந்து டேஸ்ட்டு கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் இப்போ வந்து உங்களுக்கு இதில் இப்போ ரைஸ் நம்ம ரெடியாக இருந்தாலும் நான் ரைஸில் விட்டு சாப்பிட்டு மட்டும்தான் காடி தரலாம். அதனால் வந்து உப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா காரம் எல்லாம் வந்து நான் லைட்டாக வந்து நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைல் இருந்தால் ஒரு 5% கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு வீடியோ சிம்பிளாக சாம்பார் ரெசிபி, அதை இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். பை பை. தேங்க்யூ.